வணக்கம். சற்று முன் வெளியான 8 மணி முக்கிய செய்திகள். 12/8/2021 இன்றைய காலை முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. சுகாதாரத்துறை புதிய விளக்கம் அளித்துள்ளனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருந்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை இன்று அதிகரித்துள்ளன. மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பிஎம் கிசான் ஸ்கீம் மத்திய அரசு வழங்கிய ரூபாய் 2000 உங்களுக்கு வரவில்லையா? உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க போதும். மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கிய 9வது தவணைக்கான ரூபாய் 2000 வரவில்லை என்றால் இந்த நம்பருக்கு கால் பண்ணால் மட்டும் போதும். இந்த நம்பர் என்னவென்று இப்போ நாம் பார்க்கலாம். உங்களுக்கு பணம் வரவில்லை என்றால் நீங்கள் கால் செய்யக்கூடிய நம்பர் 155-261 இந்த நம்பருக்கு கால் செய்யலாம். இல்லை என்றால் 011-243-00606 அல்லது 011-233-81092 இந்த நம்பருக்கு கால் செய்து உங்களோட பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். மதுரையில் ஹால்மார்க் முத்திரை பெற்ற நகை கடைகள் குறைவு. மக்கள் சற்றே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நகை கடைக்கு செல்லும் போது நகைகள் வாங்கும் போது ஹால்மார்க் முத்திரை இருப்பதா என்று கண்டறிய வேண்டும். மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரப்பட்டுள்ளது. பென்ஷன் வாங்குவோருக்கு குட் நியூஸ். இனி எங்கேயும் அலைய வேண்டாம். சூப்பர் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. 13189 புதிய ரேஷன் கார்டு வந்தது. விண்ணப்பித்தோர் ஆர்வம் காட்டியுள்ளனர். மக்கள் சற்றே மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதிய ரேஷன் கார்டு வாங்குவோர் அவர்களுக்கான நாட்கள் தான் இன்று. செப்டம்பர் 1 முதல் பள்ளிகள் திறக்க முடியும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார். பள்ளிகளை திறப்பது குறித்து சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் அன்பில் மகேஷ் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து கூறியுள்ளார். தமிழக அரசின் 2021-2022 நிதியாண்டுக்கான திருத்தப்பட்ட பட்ஜெட் சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கோவையில் இன்று 229 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். இன்று 2 பேருக்கு நம்மளுக்கு உயிரிழந்திருக்காங்க. எங்கே போனாலும் வேலுமணி. 8 மணி நேரம் காணாமல் தவித்த காவல்துறையினர். தூத்துக்குடிக்கு விமானம் மூலம் இன்று காலை வந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி அதன் பின்னர் எங்கு சென்றார் என்பது தெரியாமல் காவல்துறையினர் உயிரதிகளுடன் தகவல் தெரிவித்துள்ளனர். கோவில்களில் செப்டம்பர் 1 முதல் அமல் அறநிலைத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் கட்டணம் ரூபாய் 60, தனியார் பேருந்துகளில் கட்டணம் ரூபாய் 75. சரியான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளார் முதலமைச்சர் MK Stalin. கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.